Hi friends, welcome to Healthy Cooking Channel. In this video, we will see how healthy breakfast recipe night dinner. We will see how to 1 tablespoon அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு, காரத்திற்கு ஏற்ப பச்சை மிளகாய், நான் 6 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். அடுத்ததா கருவேப்பிலை. இது ரெண்டும் ஃபர்ஸ்ட் எண்ணெயில ஃப்ரை பண்ணிக்கணும். அடுத்ததா பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் ஒரு வெங்காயம். அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். அடுத்ததா 2 கேரட், சின்ன கேரட் தோலை சீவிட்டு பொடியா நறுக்கி சேர்த்திருக்கேன். 10 பீன்ஸ் பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. அடுத்ததா பச்சை பட்டாணி ஒரு கைப்பிடி அளவு நான் வேக வச்சு சேர்த்திருக்கேன், நல்லா சாஃப்ட்டா இருக்கணும்ன்றதுனால. அடுத்ததா 1 டீஸ்பூன் அளவுக்கு துருவின இஞ்சி. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல எண்ணெயில வதக்கிக்கணும். காய்கறியோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். பாருங்க, எல்லா காய்கறியும் நல்லா வதங்கி வந்திருக்கு. இஞ்சோட பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கி எடுத்தாச்சு. அடுத்ததா நம்ம உப்புமா செய்யறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். எந்த கப்ல நம்ம ரவை எடுத்துக்கிறோமோ அந்த கப்ல 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்ல ஒரு 5 நிமிஷம் அந்த காய்கறி தண்ணியில நல்லா வெந்து வரட்டும். காய்கறி நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய ரவை அதில் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கலாம். ரவை சேர்த்துட்டு உடனே கலந்து விட்டுறணும், இல்லை அப்படின்னா கட்டி பிடிச்சிரும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க, தட்டு போட்டு மூடிடலாம். இடையில இடையில அப்பப்போ கிளறி விடணும். இப்போ பாருங்கள், லைட்டாக அந்த உப்புமால தண்ணி பதம் தெரியுது. அதனால் ஓப்பன் பண்ணி ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே இந்த தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லா கலந்து விட்டுட்டு மேலே சமப்படுத்திட்டு தட்டு போட்டு மூடிட்டு 5 நிமிஷம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் சர்வ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உப்புமா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாக கிடைக்கும். பாருங்கள், 5 நிமிஷம் கழிச்சு நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்குன்ட்டு. இந்த கோதுமை ரவா உப்புமாவுக்கு பர்ஃபெக்டான காம்பினேஷன் சாம்பார் பண்ணலாம், இல்லை அப்படின்னா தேங்காய் சட்னி பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரான காம்பினேஷன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.